அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்சிஎல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பார்த்துட்டு வரேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பதிவுத்துறை வெப்சைட்டில் நிறைய சேவைகள் இணையதளத்திலே இவங்க கொடுத்துட்டாங்க. வில்லங்கம் சான்று மேனுவல் அப்ளை பண்ணுறது, நகல் அப்ளை பண்ணுறது, திருமண பதிவு, அப்படி எக்கச்சக்கமான பதிவுகள் எல்லாமே ஆன்லைன். அனைத்தும் பதிவுத்துறை சார்ந்தது. 95% ஆன்லைன் வந்துட்டு அதுக்கு கட்டணம் பே பண்ணுவீங்க. பே பண்ணும்போது எரர் வருது. திரும்ப திரும்ப பே பண்ணி நிறைய பேர் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நானும் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தெரியாமல் என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை எப்படி ஒரு தடவை பேமெண்ட் பண்ணி எரர் வந்தோடனே அந்த பேமெண்ட்டை எப்படி இந்த வெப்சைட் உள்ள ஒப்புகை சீட்டு உருவாக்கலாம், எரர் வந்தாலும் ஒப்புகை சீட்டு எப்படி உருவாக்கலாம், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேமெண்ட்டு எப்படி பே பண்ணணும், ப்ளஸ்ஸு எப்படி எரர் வந்தால் என்ன பண்ணுங்கிறது ரெண்டு நம்ம பார்க்க போகிறோம். ஐடி உங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும் கண்டிப்பாக. ஐடி இருக்கிறவங்க தான் அந்த பேமெண்ட் ஆன்லைனில் உள்ளே போய் பண்ணுவீங்க. நான் என்னுடைய ஐடி உள்ளே போட்டு உள்ளே போகிறேன். மின்னணு சேவைகளில் மின்னணு துறை தொகை செலுத்துதல், இதில் டூ டைப்ஸ் இருக்குது. அதாவது புது நுழைவுனா ஃப்ரெஷ்ஷாக, இப்போ வில்லங்க சான்று மேனுவல் 1975க்கு முன்னாடி உள்ளக்கெல்லாம் ஆன்லைனில் பே பண்ணிட்டு வாங்கம்பாங்க, அதுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஆன்லைனில் நீங்கள் வில்லங்க சான்று 75க்கு அப்புறம் உள்ளதை அப்ளை பண்ணிக்கிங்க, ஆனால் அதுக்கு பேமெண்ட் அந்த காசு கட்டலை, பிறகு செலுத்துக அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது இதில் பே பண்ணிக்கலாம். அது ரெண்டையும் காமிக்கிறேன். இந்த இதெல்லாம் விலங்கு சான்றுக்கு அப்ளை பண்ணிக்க, ஆனால் பேமெண்ட் பண்ணலை, தொகை செலுத்துதல். அடுத்தது விண்ணப்பித்தல், ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதுக்கு காசு எப்படி கட்டலாம், இப்போ மேரேஜுக்கெல்லாம் கட்டணும், அதிலே கட்டுறக்கு பேஜ் வரும். இருந்தாலும் கட்டுறக்கு தெரியலன்னா இதில் எந்த பத்திர ஆஃபீஸ் அதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து சாத்தாங்குளம், அதனால் சாத்தாங்குளம் சூஸ் பண்ணுறேன். அதை பே பண்ணும்போது எரர் வரும், அதை எப்படி ரீட்ரை பண்ணுறது, அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது கரெக்டாக இந்த ஆப்ஷன்லாம் இந்தியா அந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக அடிச்சுட்டு கீழே வந்து விண்ணப்ப வகைப்பாடு. இப்போ வந்து வில்லங்க சான்றுனா வில்லங்க சான்று சூஸ் பண்ணிவிடுங்க. இங்கேயும் வில்லங்க சான்று. விண்ணப்ப எண் விருப்பப்பட்டால் உங்களுக்கு தெரியும்னா போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. மனு கட்டணம் 1 ரூபா, தேடுதல் கட்டணம் வந்து எத்தனை ரூபா அவங்க சொல்கிறாங்களோ 90 ரூபா சில இயருக்கு மாறும், அதை கரெக்டாக கேட்டு போட்டுடுங்க. கணினி கட்டணம் கிடையாது, சாரி கணினி கட்டணம் 100 ரூபா, இதுக்கு கணினி கட்டணம் கிடையாது. இப்போ இந்த டாக்குமெண்ட் காப்பி வாங்குவோம், பத்திர நகல், அதுக்கெலாம் கணினி கட்டணம் உண்டு, இது கிடையாது. தேடுதல் கட்டணமும் மனு கட்டணம் மட்டும்தான். ஓகே, இப்போ இதில் நீங்கள் சமர்ப்பிக்க கொடுத்து பேமெண்ட்லாம் போயிடும், ஆனால் எரர் அடிச்சு நிற்கும், முகப்பு பக்கத்துக்கு செல்லுன்னு சொல்லி வந்துடும். அந்த எரர் வந்தது இப்போ எப்படி பார்க்கலாம், அதுதான் பார்க்க போகிறோம். தொகை செலுத்துதல், தொகை செலுத்த நிலைப்பாடு. இதில் நிலைப்பாடு வந்தோடனே இதில் கணக்கில் வரப்பச்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் அவங்களுக்கு போயிட்டு வராதெல்லாம் இதில் நிற்கும். பரிவர்த்தனை நிலைப்பாடு மீண்டும் சரிபார்க்கவும், இதை கிளிக் பண்ணால் பேமெண்ட் நீங்கள் கரெக்டாக அங்கே உங்கள் பேங்கில் போயிருந்துன்னா இதில் கம்ப்ளீட்டட் வந்து ஒப்புகை சீட்டு உருவாக்க ஆப்ஷன் வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ரெஃபரன்ஸு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்லாம் காமிக்கட்டுமா, இப்படி நிறைய அமௌண்ட் எனக்கு எரர் வந்திருக்கு, அதில் அந்த எரர் கிளியர் பண்ணி கொடுத்து ரெண்டாக பேமெண்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இது கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகிரும். ப
பணம் கட்டாமல் விட்டுருந்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். பணம் கட்டினதுக்கப்புறம் அந்த வில்லங்க சாஞ்சி எங்கே இருக்கும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பார்ப்போம். இப்போ அடுத்தது டாக்குமெண்ட் காப்பி எல்லாமே நீங்கள் பே பண்ணிடுவீங்க, ஆனால் ரெண்டாவது பேமெண்ட் இல்லை அப்படி இப்படின்னு நிற்கும், ஸ்ட்ரக் ஆகி பணம் ஸ்ட்ரக் பண்ணதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுவீங்க. பட்டியலில் போய் பார்க்கலாம், கோரிக்கை பட்டியல் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண எல்லாமே இருக்கும். எதெல்லாம் பணம் செலுத்திருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருவாங்க கியூஆர் கோடோட. இது வில்லங்க சாஞ்சுக்கு பத்திரம் நகல் வந்து இதில் வரும். கோரிக்கை பட்டியல் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணது ஃபுல்லாக சைன் டாக்குமெண்ட்டு அங்கே வந்துடும். கியூஆர் கோடோட பதிவு இருக்குங்க, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏன்னா இது கண்டிப்பாக போடணும்னு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ரெண்டு பேரே கால் பண்ணி பேமெண்ட் எங்களுக்கு போகலை, வேஸ்ட்டாக ஆகிட்டு 3 times பே பண்ணிட்டுனாங்க. சரி இது ஒரு பதிவாக போடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிச்சு, அதனால் பதிவிட்டேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.